சிவா மனசுல சக்தி. சிவா மனசுல சக்தி இன்னைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா சிவா சக்தி சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சது. ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கல. சிவா வந்து சக்தியை யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து சக்தி இல்லாமல் பயங்கரமாக வந்து புலம்பிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்து அவங்க சக்தியோட பாட்டிக்கிட்ட போயிட்டுலாம் வந்து நான் நல்லவங்கிறத நிரூபித்து சக்தியை திரும்ப வந்து என் கூட சேர்ந்து வாழ்கிறக்கான ஏற்பாடுகளை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டார். இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய சவால் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்வீட் அடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட் எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்டோட கொண்டாடிட்டு இந்த மாதிரி சக்தி போயிட்டா இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்கிடலாம் சிவாவை, தூக்கிட்டு சக்தி மேலே பழியை தூக்கி போட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படிம்பாங்க. இவங்க இப்படி தாங்க எபிசோடு எபிசோடு பேசுவாங்க, ஒன்றும் பண்ணுறதா இல்லை. இந்த பைரவியும் பைரவி ஹஸ்பண்டும் பேச்சு மட்டும்தான், வாய் மட்டும்தான் ஒன்றரை முளத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே, இன்றைக்கான எபிசோடு ஆரம்பிக்கிறப்ப சிவா வந்து சிவன்கிட்ட புலம்புறாரு, நான் மட்டும் சன்னியாசியாக போகிறேன்னு தான் இருந்தேன், நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, ஏன் கையாலே ஏன் கல்யாணத்தையும் நிறுத்த வச்ச, இப்போ வந்து எனக்கு உயிரானது வந்து சக்தி தான், சக்தியை வந்து பிரிஞ்சுட்டு நான் வெறும் உடம்பாக நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு பயங்கரமாக வந்து புலம்புறாரு. அதுக்கடுத்து அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கிறப்ப சக்தியோட நினைவுகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. லோ ப்ரெஷர் ஆகி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, மயங்கி விழுறாரு. அப்போ பைக்கில் சைடில் போயிட்டு இருந்தவங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா நான் இங்கே இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள், லோ ப்ரெஷர்லாம் மயங்கிட்டீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கிறப்ப சிவா பாட்டுக்கு எழுந்திரிச்சு மூவாகி வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இதே டயத்தில் சக்தி ஆட்டோலேருந்து இறங்கி வந்து அவங்க ஃபீவருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக சேரில் உட்காந்துருக்காங்க. சக்தியோட சித்தி வந்து டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிருக்காங்க. சக்தி உட்காந்துருக்காங்க, சிவாவை பார்க்குறாங்க. சிவாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க, ஷாக்கிங்காக அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இங்கே சிவாவும் வந்து அப்படியே ஃபீலிங்காக வர்றாரு. பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே மூவ் ஆகி சிவா வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் அவர் போயிட்டு அப்படி டேர்ன் பண்ணுறப்ப சக்தி மயங்கி விழுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிடிக்கிறாங்க. மயங்கி விழுற பார்த்தோன்னே சிவா வேகமாக ஓடி வந்து பதறி போய் நிற்பார். இன்னொன்னே அவங்களாம் இது யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து மூவ் ஆகி போயிடுவார். அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி அவங்க ஹஸ்பண்டோட ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு சிவா வந்து இப்போ மனசுடைஞ்சிருக்கா, நமக்கு தடையாக இருந்த சக்தி போயிட்டா, சக்தி போனாலும் அவள் சிவா வெறுத்து தான் போயிருக்கா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள வெறுத்து போகலை. ஸோ அதனால் எப்போனாலும் இந்த குடும்பத்து ஞாபகம் வந்து இங்கே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிரந்தரமாக அவள் இங்கே வராமல் பண்ணோம்னா அவளுக்கு தீராத ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவாவை போட்டு தள்ளிடுவோம், போட்டு தள்ளிட்டு சக்தியை பிரிஞ்ச பிரிவில் தான் இப்படி செத்துட்டான், அது காரண சக்தி தான் சொல்லிட்டு சக்தியை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னாங்க. திட்டாலாம் நல்லா தான் திட்டுருங்க, ஆனால் ஒன்றும் வேலைக்காகலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த அதுக்கடுத்து வந்து சிவா வந்து கோயிலில் போகிறாரு. கோயிலில் வந்து சக்தியோட பாட்டி வந்து பயங்கரமாக வேண்டிகிட்டு இருக்காங்க, நான் நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டேன், என் பேத்தியோட வாழ்க்கையை நான் ஆரம்பத்திலே காப்பாற்றிட்டேன், அது வாக்கும் இது வாக்கும் அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமாக வேண்டுறாங்க. அவங்க வர்றாங்க. அப்புறம் சிவா வந்து என்ன நன்றி சொல்லிட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவார். நிறுத்துறப்ப வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவாய் போவாங்க. இருங்க நான் உங்ககிட்ட பேசணும்னா உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு, நீங்கள் சொல்கிறத நான் பிடிக்குதோ பிடிக்கலையோ கேட்டேனே, நான் பேசுகிறத பிடிக்குதோ பிடிக்கலையோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார். சக்தி வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்து நான் சக்தியை தான் நேசித்தேன், இப்போ சக்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்க, ஏன் நான் நல்லவன் அப்படிங்கிறத சக்திக்கு நான் ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் திரும்ப சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிறப்ப அது ஒன்றால் முடியாது, சவால் உரியா அது ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமாக கிளம்பி போவாங்க. சிவா பார்த்துட்டு பாரு, இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கான எபிசோடு வந்து பார்க்குறப்ப சிவா வந்து சக்திக்கு எப்படியாவது உண்மையை புரிய வச்சு நம்ம கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வந்து இருக்கார். இது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா சிவாவோட சக்தியோட அப்பா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப குருஜியும் சொல்கிறாரு, சிவாவும் சொல்கிறாங்க. இந்த உண்மை வந்து பாட்டிக்கும் சக்திக்கும் வந்து தெரிய வந்துச்சுன்னா தான் நல்லவன் அப்படிங்கிறதே தெரிஞ்சிடும். ஆனால் அதை சொன்னால் சக்தியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இது எப்படியாவது மெல்ல வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கிடையில் சக்தி வந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான லீடாக தான் பைரவிக்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவள் நினைவை விட்டு போகலை, அதனால் கண்டிப்பாக திரும்ப உள்ளே வருவா, அவளை இங்கே வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப சக்தி திரும்ப சிவாவோட வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.